எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக சர்க்கரை இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்கும், சரிங்களா? திடீர்னு சுகர் செக் பண்ணால் 200 இருக்குங்கிறாங்க, 150 இருக்குங்கிறாங்க, 250 இருக்குங்கிறாங்க. என்னடா அது, டாக்டர் ஒரு வேளை நம்மளுக்கு மருந்து கொடுக்கணுங்கிறது வேண்டிய அதிகமாக காமிக்குதோ டாக்டரோட லேபு, இப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்ப வேரியபிள் பேராமீட்டர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எந்த அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு இருந்தது, நம்ம எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறோம், இது போக ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, இப்படி பல காரணங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் வந்து சர்க்கரை அளவு மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த மாறிக்கிட்டே இருக்க சர்க்கரையை எப்படி சார் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. HbA1c 3 மாத சராசரி சர்க்கரையின் அளவு அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு முந்தானே சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கணும், 3 மாதம் சராசரி சர்க்கரைன்னு. உடனே கேட்டார் அவர், டாக்டர் 3 மாதம் வந்து எங்களுக்கு பிளட் எடுத்துகிட்டு போவீங்களா? ஏன்னா சராசரி அப்படின்னா டெய்லி எடுத்து அதை கூட்டி கழிச்சு போட்டால் தானே சராசரி வரும், அதனால் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை சார், ஒரே பிளட் எடுத்து அதை பண்ணிடுவோம், அது எப்படி டாக்டர் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த 3 மாத சராசரி சர்க்கரை அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ இருக்கணும் நமக்கு, நமக்கு எவ்வளோ இருக்குது, இருந்தால் என்ன பிரச்சனை, இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அதாவது வந்து இந்த 3 மாத சராசரி சர்க்கரை அளவு அப்படிங்கிறது HbA1c, அதாவது கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அர்த்தம். நம்ம இந்த ஏறி இறங்குற சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களில் உள்ள இருக்கிற ஹீமோக்ளோபினில் கிளைகோசிலேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஏறி இறங்கியிருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு அந்த கிளைகோசிலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இது ஏன் 3 மாத சராசரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 90-120 நாட்கள், அதாவது 3-4 மாதம். ஸோ இந்த 3-4 மாதத்துக்கு ஒருக்க அது என்னதுங்க, சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருக்கும். 3 மாதம் ஆன செல்லெல்லாம் இறந்து போய் புது செல்லு உருவாக்கிட்டே இருக்கும். இது வந்து இயற்கையில் நம்ம உடம்பு நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த 3 மாதத்துக்கு ஒருக்க ஹெச்பி ஹீமோக்ளோபின் மாறுறதுனால இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேராமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ இந்த HbA1c-யை செக் பண்ணும்போது நமக்கு கடந்த 3 மாதத்தில் சர்க்கரை எந்த அளவுக்கு வேரியேஷன் அதிகமாகிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்க முடியும். பொதுவாக இந்த HbA1c-யோட நார்மல் வேல்யூ எவ்வளோ, இது பல பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது, சரிங்களா? நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.8 தான் இருக்கணும். ஒரு 5.9 தாண்டி 6.4% வரைக்கும், இது வந்து சதவீதத்தெல்லாம் கவுண்ட் பண்ணுவோம், 5.9-6.4% இருக்கிறவங்களுக்கு பார்டர் லைன் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்னதுங்க, மதில் மேல் பூனை, இந்த பக்கம் கொதிக்கலாம் அந்த பக்கம் கொதிக்கலாம், சர்க்கரை வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறவங்க. ஸோ இந்த 5.9-6.4 இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்தோம். 6.5 அல்ல அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, சர்க்கரை இருக்கவங்க எதுக்குள்ளே வச்சுருக்கணும், நார்மலாக பொதுவாக சொல்கிறது சர்க்கரை உள்ளவங்க 7% உள்ளே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ரொம்ப யங் பீப்புளாக இருந்தாங்கன்னா, அதாவது வந்து சிறு வயதில் இருக்கிறவங்கள 35-40 வயசு ஆக்டிவாக இருக்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6.5 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோம். கொஞ்சம் வயசானவங்க ஒரு 65-70 தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு 7-7.5 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 8 மெயின்டைன் பண்ணால் கூட போதும். ஸோ இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகளை வச்சு இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. சிறு வயசில் இருக்கிறவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகங்கிறனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் வச்சுக்க சொல்கிறோம். ஸோ அந்த 7% அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் சர்க்கரை எவ்வளோ? ஸோ 7% எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, அதோடய ஆவரேஜுங்கிறது 130-135. ஸோ ஆவரேஜ் 130-135 சராசரி அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், 100-170 ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த 100-170 ஏறி இறங்குதுன்னா நமக்கு பின்விளைவுகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அதனால தான் 7 நம்ம வந்து வச்சுருக்கணுங்கிறது சொல்கிறோம்.
ஏழுக்கு மேலே 7.5 அப்படின்னா 200 டச் பண்ணணும்னு அர்த்தம். 8 அப்படின்னா 250, 9 அப்படின்னா 300 டச் பண்ணிட்டு வரும். ஸோ அப்படி அதிகமாகி வரும்போது நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் சொன்ன மாதிரி சர்க்கரைங்கிறது ரொம்ப வேரியபிள் பாராமீட்டருங்கிறதுனால தான் நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த HbA1c பண்ணுறோம். ஏன்னா நம்ம பேஷண்ட்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு. நம்ம டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க, 2 நாள் என்னதுங்க பட்னியாக கடந்து எதுவுமே சாப்பிடாமல் வருவாங்க, வெறுவை சர்க்கரை நார்மலாக இருக்கும். கடைசியில் போய் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு 2வது பிளேட் கொடுப்பாங்க. டெஸ்ட் பண்ண 2வது பிளேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, போய் 4-5 இட்லி சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா சர்க்கரை வேலை அதிகமாக காமிச்சனா, வேல்யூ அதிகமாக காமிச்சனா டாக்டர் சத்தம் போடுவார் இல்லையா. ஸோ இதையே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த HbA1c. சரி, இந்த HbA1c-யை எப்போ பண்ணணும், நார்மலாக கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணணும். சரிங்களா, எங்கே பண்ணணும் அப்படின்னா நல்ல ஸ்டாண்டர்டான லேபாக இருக்கணும். ஸ்டாண்டர்டான லேப் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, HbA1c வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பேராமீட்டர். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டட் லேப், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லேபில் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான மிஷினில் பண்ணும்போது தான் அது வேல்யூ கரெக்டாக காமிக்கும். நிறைய வந்து குளுக்கோமீட்டர் மாதிரி சின்ன சின்ன மிஷின்லாம் கூட இருக்குது, ஹெல்த் HbA1c செக் பண்ணுறது, பிளட்டை வச்சா அப்பயே வந்துடும். அந்த மாதிரி மிஷினில் பண்ணும்போது அக்யூரசி வந்து நமக்கு சரியாக வராது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது HbA1c நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஸ்டாண்டர்டான லேபில் பண்ணணும். 3 மாத சராசரி சர்க்கரை அளவு தான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது மானிட்டர் பண்ணுறதுக்குரிய ஒரே விஷயம். 2வது என்னதுங்க, இது இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறது கணக்கு வழக்கே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. கணக்கு வழக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் என்ன ஆகும், எப்போ வேணால் லாஸில் போகலாம். அதே போல தான் HbA1c-யை பார்க்காம நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எப்போ வேணால் பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம். சரிங்களா, ஸோ எல்லாம் HbA1c செக் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சு, கண்ட்ரோலில் இல்லைன்னா ஏன் கண்ட்ரோல் இல்லைன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை மாற்றி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்குரிய வழியை பார்ப்போம். நன்றி.